Welcome to Nithishree Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல சுண்டல் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யலாம்ன்றத பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு வாணல் அடுப்புல வச்சாச்சு. இதல கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான உடனே கொஞ்சமா கடுகு. இப்போ வந்து வெந்தயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். லைட்டாக பொரியும் போது ஒரு 10 பல்லு பூண்டு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம், கொஞ்சம் நல்லா வணங்கட்டும். பாருங்கள் வெங்காயம் லைட்டாக வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு 3 தக்காளி போட்டிருக்கேன். இது நல்லா வந்து வேகிறதுக்கு கொஞ்சமாக லைட்டாக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா வணங்கி கொஞ்சம் வதக்கிட்டோம். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். பாருங்கள் பாதி தக்காளி வந்து கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதில் வந்து கத்திரிக்காய் அரைச்சி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இது நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 2 கத்திரிக்காய் தான் சேர்த்துருக்கேன். கத்திரிக்காயும் தக்காளி வெங்காயத்தோடு சேர்த்து கொஞ்சம் நல்லா வணங்கட்டும். ஒரு 2 நிமிஷம் நல்லா வணங்கட்டும். இதில் இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வந்து மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் 1 ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது நல்லா வணக்கி விட்டு கொஞ்சம் மசாலா வாசனை வந்து போனதுக்கப்புறம் லைட்டாக கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ லைட்டாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள் கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் நல்லா கொதிச்சு வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச வந்து சுண்டல் வந்து ஒரு 8 மணி நேரம் நைட்டே ஊற வச்சு நான் வேக கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். இதை நம்ம இதை சேர்த்துக்கலாம். பாருங்கள் சுண்டல் போட்டாச்சு. இதுக்கப்புறம் நான் தேங்காய் நம்ம அரைச்சி ஊற்றிக்கலாம். தேங்காய் ஒரு 1/2 மூடி மட்டும்தான் அரைச்சி நான் ரெடியாக வச்சுருக்கேன். அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள் நான் தேங்காய் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். இந்த தேங்காயில் வந்து ஒரு 10 சுண்டல் சேர்த்து அரைச்சிக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு குழம்பு வந்து கொஞ்சம் கெட்டியாக கிடைக்கும். நான் வந்து கொஞ்சம் சுண்டல் இதில் 10 சுண்டல் போட்டு தேங்காய் அரைச்சி ரெடியாக வச்சுருக்கேன். நல்லா சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துக்கலாம். நம்ம சுண்டல் வேக வச்சு வச்ச தண்ணி இருக்கும் இல்லைங்களா, அந்த தண்ணியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அதை நம்ம கீழே ஊற்ற தேவையில்லை. இது நல்லா அப்படி வந்து கலக்கி விட்டுட்டு குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதில் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம சுண்டல்லையே ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கிறதுனால குழம்பு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டால் போதும். அப்புறம் பத்தலைன்னா கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். தேங்காய் பச்சை வாசனை போக நல்லா கொதிச்சு வந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து சுண்டல் குழம்பு தயாராகிடும். பாருங்கள் நம்ம குழம்பு சுண்டல் குழம்பு தயாராகிடுச்சு. இப்போ கடைசியாக நம்ம கொத்தமல்லி தலை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.
இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.